நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக எதிர்த்த தரப்பினர் பரப்பும் வதந்திகளில் எந்தவித உண்மையும் இல்லை என எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். பெட்ரோல் சா டீசல் சபையும் கருவன்ட கெவீம் கிரீமட்ட விதேச விநிமய நொமெதி நிசா லங்காவட்ட பெமினி தெல்நெவாக் ஆபசு ஹரவாகின கியாயை வெப் அடவி முலிம வார்த்தா கல்ல திபுனா ஈட பசே விபக்ஷே தேசபாலகியின் கணனாவக் மே பொருவ ஜனமாத்ய அமுவே வபுரண்ட பட்டங்கத் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகிக்கும் தரப்பினருக்கு கொடுப்பனவுகளை வழங்க முடியாத நிலையில் அரசாங்கம் இருப்பதாகவும் இதனால் எரிபொருள் தாங்கி நாட்டுக்கு வந்த கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் இணையதளங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. பின்னர் எதிர்க்கட்சியினர் மற்றும் அவர்களுக்கு சார்பான செய்தி தளங்களில் அரசாங்கத்துக்கு எரிபொருள் பெற்றுக்கொள்ள டாலர் இல்லை எனவும் விரைவில் எரிபொருள் தட்டுப்பாடு நாட்டில் நிலவும் எனவும் மக்களை எரிபொருள் களஞ்சியப்படுத்துமாறும் செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவியிருந்தன. இதில் எவ்வித உண்மையும் இல்லை. போதுமான எரிபொருள் நாட்டில் உள்ளது. இன்னும் 27 நாட்களுக்கான பெட்ரோலும் 24 நாட்களுக்கும் அதிகமாக பாவிக்கக்கூடிய டீசலும் எங்கள் 3 நிறுவனங்களில் உள்ளன. மக்கள் வதந்திகளுக்கு அடிப்படைய தேவையில்லை. எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு நாம் இடமளிக்க மாட்டோம். இந்த நெகிகியாக கச்சுவீமட் அப்பி இடுத்தியான்னின்ன உங்கள் மீதான நம்பிக்கை இல்லா பிரேரணை தொடர்பில் கட்சி உறுப்பினர்களின் நிலை என்ன? மகே விசுவாச பங்கு யோஜனாவை பிலிபந்து மேதாக்கா கிசிம சாகச்சாவா கரேன. நான் இதுவரை யாரிடமும் இது குறித்து கலந்துரையாடவில்லை. நாளை பாராளுமன்ற உறுப்பினர் குழுவினர் இது குறித்து கலந்துரையாடுவர். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரேரணை மீதான விவாதத்திற்கு பின்னர் எவ்வாறு வாக்களிப்பார்கள் என்று எனக்கு சொல்ல முடியாது. அனித் மந்திரி ஒரு சந்த தின்னி கோமதுக்கு நிகனம் மகேங்க ஹல வெடக்கு இன்னே குலங்கி தவாண்டு உப சந்த தின்னி கிசேது கேள். அரசாங்க கட்சியினரை உங்களை தாக்குகின்றார்களே. மனதில் அதை எண்ணி நான் குழப்பமடைவதில்லை. அதனால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது. அரசாங்கத்தின் பிரதான கட்சிகளுக்கு இடையில் முறுகல் நிலை ஏற்படுகிறது. இதேவேளை நேற்று அமைச்சர் விமல் வீரவங்ச ஊடகங்களுக்கு இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தார். உங்களுடைய உயர்மட்ட அதிகாரிகள் பசில் ராஜபக்சவை சந்தித்திருக்கிறார்கள். நீங்கள் அதில் இல்லையே. பயணிக்க முடியுமா? உனக்கு கிரமத்த பிரிவினர் கவனக்கான புல்வண்ணம் கவனக்கான சூதான இது கவுதுக்கீடு கதால ரஜத்துக்கு கப்பில தீரங்க மண் பெண்ணு.